கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 136 அதிலே 25வது வசனம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் ஆகாரம் கொடுக்கும் தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 104 அதிலே 27 வசனத்தை கவனிக்கும் பொழுது ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தரும் தேவன் என்று அங்கு எழுதியிருக்கிறது. It is a day of supernatural supplies. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்பாவின் வீட்டிலே வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று புத்தி தெளிந்த குமாரன் ஒப்புக்கொள்கிறான். லூக்கா 15:17 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அங்கே அறிந்து கொள்கிறோம், கர்ச்சிக்கும் சிங்கங்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பலமுள்ளவர்களையும் பலனற்றவர்களையும் போஷித்து காப்பாற்றுகிறார். சங்கீதம் 104 அதில் 28 கவனிக்கும் பொழுது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய கரத்தை திறக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நன்மையினாலே திருப்தி அடையும்படிக்கு, அவருடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, சிறப்பானதை உங்களுக்கு அவர் அருளும்படிக்கு தம்முடைய கரத்தை இன்றைக்கு உங்களுக்காக திறக்கிறார். உங்களை நன்மையினாலே திருப்தி செய்யும்படிக்கு தேவ தயவுள்ள கரம் இன்றைக்கு உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அங்கே தேவன் அவனை மூன்று விதமாய் போஷித்தார், மூன்று விதமாய் விசேஷமாய் அவனை போஷித்து நடத்தினார். அதை குறித்து நாம் தியானித்து முடிக்கலாம் நினைக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிலே 3-6 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். இது ஆச்சரியமான ஒரு காரியம், காகங்களை கொண்டு போஷிக்கும் ஒரு அனுபவம். கேரி ஆற்றங்கரையிலே கர்த்தருடைய வாக்கின்படி அவன் ஒளிந்துக் கொண்டிருக்கிறான். அவன் இருந்தது யாருக்குமே தெரியாது, ஆனால் இந்த காகங்கள் அவனை தேடி காலையிலும் வந்தது மாலையிலும் வந்தது. அவைகள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு காகம் அவைகளை தன் கால்களை கொண்டு சுமந்து வர முடியாது. அவைகள் தங்களுடைய அழகில் தான் சுமக்க வேண்டும், தங்களுடைய வாயிலே சுமக்க வேண்டும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக வயிற்றுக்கும் வாய்க்கும் நெருக்கமாய் இருந்த போதிலும் அவைகள் உண்மையாய் கொண்டு வந்து ஊழியக்காரனுக்கு அவைகளை கொடுத்தது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக இன்றைக்கு ஆச்சரியமான விதமாய் கர்த்தர் உங்களை போஷிக்க போகிறார். காகங்கள் மூலமாய் ஆகாரம் வந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, இனம் தெரியாத, அடையாளம் தெரியாத, ஒருவேளை தேவன் ஒரு புறாவை அனுப்பியிருப்பார் என்று சொன்னால் அதற்குள்ள அடையாளங்களை அவன் குறித்து வைத்துக் கொண்டு அந்த புறாவுக்காய் அவன் காத்திருக்கலாம். ஓ, அது வெள்ளை புறாவாய் இருந்தது, அதற்காய் காத்திருக்கிறேன் என்று சரி. ஆனால் காகங்கள் எல்லாமே ஒரே போல இருக்கும், ஆனால் அவைகளை கொண்டு கர்த்தர் கூட்டம் கூட்டமான காகங்களை கொண்டு தேவன் அவனுக்கு போஜனத்தை அருளினார். 2வதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:9 மற்றும் 13-15 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சாக கடந்த அல்லது ஒரு முடிவை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருந்த விதவை கொண்டு தேவன் அவனுக்கு அற்புதமான உணவளித்தார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும்படிக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். 1வது நிலையில் நாம் பார்க்கும் பொழுது காகங்களை கொண்டு கர்த்தரவனை போஷித்தார் என்று சொல்லும் பொழுது என்னுடைய தேவன் அல்லது நம்முடைய தேவன் கைவிடாத தேவன் என்று சொல்லும்படி விரும்புகிறேன். அவர் கைவிடாத தேவன். அவர் கேரி ஆச்சங்கரையிலே நீங்கள் ஒழித்துக் கொண்டிருந்தாலும், நீங்கள் இருக்கிறது யாருக்குமே தெரியவில்லை என்றாலும், அவர் உங்களை கைவிடாத தேவன். You might be in a place where it is totally unreachable, it is totally remote, but this God, the God whom we serve, will never leave you. He will never forsake you. அவர் உன்னை நிச்சயமாய் கைவிடாத தேவன். 2வதாக நாம் இங்கே தியானிக்கிறோம், அற்புதத்தை கொண்டு போஷிக்கிற அற்புதமாய் இருக்கிறது.
அற்புதமா இருக்கிறது. காரணம், இந்த பாத்திரத்தை வெறுமையாக்கி பரலோகத்தை திறக்கிறார். தேவ ஞானம் அது. அவள் தன் பானையை திறந்தாள், அவரோ பரலோகத்தை திறந்தார் நன்மை நாளை திருப்தி செய்யும்படிக்கு. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது இடத்திலே நான் காப்பாற்றும் தேவன் என்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பம் இருக்கிறது, அது மரணத்தை நோக்கி பிரயாணிக்கிறது. அங்கே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்கிறார். அது நிமித்தமாய் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். தேவன் கைவிடாத தேவன், தேவன் காப்பாற்றுகிற தேவன். மூன்றாவதாக, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:5-6 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது அங்கே தேவ தூதனை கொண்டு போஷிக்கிறார். தேவ தூதனை கொண்டு போஷிக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சூறை செடியின் கீழ் சோர்ந்து போய் கிடந்து ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று கோருகிறான், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று மன்றாடுகிறான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவனை தேடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது கைவிடாத தேவன், இரண்டாவது காப்பாற்றுகிற தேவன், மூன்றாவது கரிசனை உள்ள தேவன். உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய மனதிலே எழும்புகிற அந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கிளேசங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கரிசனியுள்ள தேவன் தேவ தூதனை அனுப்பி ஒரு போஜனத்தை கொடுக்கிறார். அந்த போஜனம் அவனை பலப்படுத்துகிற போஜனமாக இருந்தது. அந்த போஜனத்தின் பலத்தினாலே தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் அவன் நடந்து சென்றான் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவன் போஷிக்கிற தேவன், நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றி வழி நடத்துகிற தேவன். மூன்று விதமாய் தேவன் எலியாவை போஷித்தார். ஒன்று காகங்களை கொண்டு, இரண்டு விதவை கொண்டு, மூன்றாவது தேவதூதனை கொண்டே போஷித்தார். கைவிடாத தேவன், காப்பாற்றுகிற தேவன், கரிசனையுள்ள தேவன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றுமுள்ளது. என்றுமன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.